வணக்கம் மக்களே, 100 நாள் வேலையில் தமிழக அரசு வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு. அப்படி என்னடா அதிரடியான அறிவிப்பு அப்படின்னு முழுசா தெரிஞ்சுக்கணும். அந்த வீடியோ முழுமைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணாம ஃபாலோ பண்ணிக்கங்க. மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம், அதாவது 100 நாள் வேலை குளத்து வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேலையில பாத்தீங்க அப்படின்னா, மக்களுக்கு 100 நாட்கள் வேலை கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நாளைக்கு சம்பளமாக 260 ரூபாய் அரசின் மூலமா நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இந்த சம்பளம் எப்படி வருதுன்னு பார்த்தோம்னா, 75% மத்திய அரசும் 25% மாநில அரசும் போட்டு கொடுக்குறாங்க. இதில் வந்து நம்ம அனைவருக்குமே தெரியும் என்னென்ன வேலைகள் செய்கிறாங்க, ஒரு சில இடத்துல வேலைகளும் செய்யாமலும் இருக்கிறாங்க, அதை நம்ம அனைவருக்குமே தெரியும். இப்படிப்பட்ட சூழலில் தமிழக அரசின் சார்பாக ஒரு 38 மாவட்டங்களுக்கு 38 குறைதீர்ப்பாளர்கள் நியமித்தாங்க. ஆனால் குறைதீர்ப்பாளர்கள் நியமித்தது மட்டும் இல்லாமல் அவர்களின் தொலைபேசி எண்கள், அது மட்டும் இல்லாமல் அவர்கள் பெயர், எந்த ஊர் அப்படிங்கிற அனைத்து விவரங்களும் கொடுக்கப்பட்டாங்க. இந்த விவரங்கள் பூராமே பார்த்தீங்கன்னா நம்ம பழைய வீடியோக்களை அப்படியே அப்லோட் பண்ணியிருப்போம். ஒவ்வொருத்தருடைய ஃபோன் நம்பருமே ஆட்டோமேட்டிக்காக அப்படியே கொடுத்துருப்போம். இல்லை தெளிவான முறையில் கொடுத்துருப்போம், பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்க. ஆனா தமிழக அரசு இப்ப என்ன அதிரடியான உத்தரவு போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, குறைதீர்ப்பாளர்கள் நியமிச்சும் எந்த குறைகளும் இது வரைக்கும் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படியே குறைகளும் வந்தாலும் மிக குறைந்த அளவு தான், 100 நாள் வேலை திட்டத்தில் குறைகள் வந்திருக்குது. ஒரு சில அதிகாரிகளுக்கு இன்ற வரைக்கும் குறைகள் எதுவுமே பதிவு செய்யப்படவில்லை அப்படிங்கிற தகவல் தமிழக அரசின் சார்பாக வெளியிடப்பட்டிருக்குது. ஆனால் ஆங்காங்க லஞ்சம் வாங்குறாங்க, வேலை தர மாட்டேங்கிறாங்க, சம்பளம் ஒரு நாளைக்கு 230 தான் தர்றாங்க, 220 தர்றாங்க, 200 தர்றாங்க அப்படிங்கிற மாதிரி போராட்டங்கள் நடக்குது. ஆனால் குறைதீர்ப்பாளர்களுக்கு எந்த ஒரு குறையும் இந்த வரை கம்ப்ளைண்ட் எதுவுமே புகாரும் வரவில்லை அப்படிங்கிற ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. நண்பா, உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும், அதாவது 100 நாள் வேலை சம்பந்தமாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுடைய புகார்களை பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தமிழக அரசின் சார்பாக ஆட்களும் நியமிச்சிருக்கிறாங்க, அதுக்குரிய தொலைபேசி எண்களும் கொடுத்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழலில் நம்ம மக்களின் அறியாமையால் யாரும் புகார்களை பதிவு பண்ணல அப்படிங்கிற ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. இதற்கு மேற்கொண்டாது உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க. அப்படி உங்க மாவட்டத்துக்கு குறைதீர்ப்பாளர் யாரும் தெரியல, அவர் ஃபோன் நம்பர் தெரியல அப்படின்னா, நம்ம சேனல் அப்படியே கொஞ்சம் சார் பின்னாடி போய் பாருங்க. நம்ம சேனலை கண்டிப்பாக 38 மாவட்டங்கள் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதை போய் பார்த்துக்கங்க நண்பா. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாது.